எல்லாருக்கும் கிடைக்க வேண்டாம். நான் தியானத்தில் இருந்தேன். இப்ப வரப்போ போகும்போதும் அந்த அருள் உங்களுக்கு பிறக வேண்டும் என்று உங்க உடலான ஆலயத்தில் அந்த அருஞானம் பெறும் சக்தியை ஊற்றி உங்க உடலை இதற்கு முந்தி சேர்த்திய தூசிகளை தடைக்கவும் என்றால் இதை சேவையாக செய்கின்றேன். உங்க உயிரை கடவுளாக மதிக்க உங்க உடனே கோயிலாக மதித்து எனது குரு காட்சி அருள்வழியில் இதை செயல்படுத்துகின்றேன். நீங்களும் இதே போல உங்க உயிரை கடவுளாக மதித்து உங்க உடலை கோயிலாக இதே போல ஒவ்வொரு மனிதனும் உயிரை கடவுளாக மதியும் அந்த உடலை கோயிலாக மதித்தால் நமக்குள் நாம் நம் உடலை மதிக்கின்றோம், நம் உயிரை மதிக்கின்றோம். ஈஸ்வரா குருதேவா உங்கள் அம்மா அப்பா எண்ணி அம்மா அப்பா மாமகேஸ்வராய குடியவர் அருளால் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்களை கண்ணிலே ஏந்தியிருங்கள். அம்மா அப்பா தான் மாமகேஷி ஈஸ்வராய குருதேவர் அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் உயிரான ஈசனை உங்கள் இரு புருவத்திற்கு மத்தியில் அமைந்திருந்து நம்மை இயக்கும் அந்த உயிரான ஈசனிடம் வேண்டி இயங்கி கண்ணின் நினைவினை இப்போது அகஷின் துருவனாகி துருவ நட்சத்திரமான அதனின்று வரும் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நாங்கள் இருந்தால் உங்க உடலுக்குள் எத்தனையோ உண்டு. நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்கி வலை கண்ணால் இயங்கியிருங்கள். ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவை உங்கள் புருவ மத்தியில் நினைங்க. மெதுவா கண்ணை மூடுங்கள். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை உங்கள் மத்தியில் வைத்து உங்கள் இவரான ஈசனிடம் வேண்டி உங்கள் நினைவு முழுதுக்கும் துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி அதனின்று வரும் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி எங்கள் நரம்பு மண்டலம் முழுதும் தொடர்ந்து துருவ நட்சத்திரத்தில் பேரருளும் பெறும் எங்கள் நரம்பு மண்டலம் முழுதும் புலந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்கி தியானம் மண்டலத்துள்ள வாதனை பித்தனை விஷமி அதனால் வரக்கூடிய வேதனைகள் குறை துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நரம்பு மண்டலம் முழுதும் புலந்து எங்கள் நரம்பு மண்டலத்தில் உள்ள வாதனை நரம்பு மண்டலத்தில் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் எலும்பு மண்டலங்கள் முழுதுக்கும் படந்திட அருள்வாய் ஈஸ்வரா துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் எலும்பு மண்டலம் முழுதும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா எங்கள் தசை மண்டலம் முழுதும் படர்ந்து எங்கள் தசை மண்டலத்து துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரன்
சம்பந்தப்பட்ட இவைகளெல்லாம் இதை அடிக்கடி என்னால் இது உங்க உடல்ல தோல் வியாதிகள் குறையும். துருவ நட்சத்திரத்தின் பேரளவும் பேரொழியும் எங்கள் தசை மண்டலம் முழுதும் பிறந்து பிறந்திட அருள்மொழி ஈஸ்வரா என்று இயங்கி வியாதி பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்மொழி ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை பூர்வம் வெற்றில் வைத்து உங்கள் நினைவு அனைத்தையும் துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி ஏங்கி தியானி. இப்போ இந்நேரில் உங்க உடலில் ஒரு அற்புதமான உணர்வுகள் உங்க உடலுக்குள் சேர்ந்து துருவ நட்சத்திரத்தின் பேரெல்லாம் உங்களுக்குள் அருபாவிக்கும் இருளை நீக்கிடும் ஒரு சக்தி பெற்று உங்கள் உடலில் நோய்களை நீக்கிடும் ஒரு சக்தி பெற்று பெற இது உதவும். அதனின்று வரும் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று என் கண்ணின் நினைவினை குருமத்தில் வைத்து உங்கள் உயிரான ஈசனிடம் ஏங்கி ஏங்கி தியானம். பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்றேன். எங்கள் உடல் உள்ள உறுப்புகளில் உள்ள ஜீவனுக்களும் ஜீவான்மாக்களும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்கிறேன். கண்ணின் நினைவினை உங்கள் உடலுக்கும் உங்கள் உடல் உள்ள உறுப்புகளில் அனைத்தையும் செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி. பழந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் நரம்பு மண்டலங்கள் அனைத்தும் பழ வேண்டும் என்று உங்கள் கண்ணின் நினைவினை உள் செலுத்தி ஏங்கி தியானி. உனக்குள் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி. எங்கள் தசை மண்டலம் முழுதும் பிறந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் உடல் முழுதுக்கும் உங்கள் தசைகளில் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி. நேரா பாடு சப்தசி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கி கண்ணை திறந்தே பாடு. சப்தரிசிகளோ அல்லது சப்தரிசி மண்டலமோ உங்கள் கண்ணுக்கு அந்த அருள் உணர்வு உங்களுக்கும் காண நேரலாம். பேரருளும் பெருளும் பிரகாசமா தெரியும். சப்தரிஷிகளும் அருளும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் எங்கள் குடும்பம் முழுதும் படர்ந்து படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி ஏங்கி தியானி. இதே மாதிரி இங்க வரும்போதெல்லாம் இந்த சக்தியை பெறுங்க. இதே போல நீங்க இங்க வந்து தியானத்தை செய்யுங்க. உங்க குடும்பத்தை இதே மாதிரி நல்லதாக எண்ணுங்க. உங்க தொழிலை இதே மாதிரி எண்ணுங்க. நீங்க இதை மாதிரி எண்ணி உங்க உடலுக்கு செலுத்தா உங்க நரம் மண்டலம் உள்ள நோய்களும் நீங்கும். உங்க உடல் உறுப்புகள்ல ஏதாவது நுரையீரலையோ மற்றவர்களையோ இருக்கக்கூடிய இதுகளை சேர்க்கப்படும் போது அது நல்ல அணுக்களாக மாறும். கூடுமானவர்களும் உங்க நோய் குறைய வரும். நோய் நீங்க வேண்டும்னு கேட்க வேண்டியது இது நீங்க எடுத்துக்கொண்டாலே உங்க உடல் உள்ள நல்ல அணுக்கள் வளர்ந்தாலே போறும். இதுல உங்கள இப்ப உங்க உடல்ல ஊடுருவிய நிலைகளும் தெரியும். ஆகவே இதெல்லாம் உங்க உடலுக்குள் புறவப்பட்டு இது உங்களுக்குள் சர்வ நோய்களும் நீக்கக்கூடிய நிலையும் மன வலிமை தரக்கூடிய நிலையும் கிடைக்கின்றது.
அளவு இது கருத பிறகு ஏன்னா முந்தி செய்த நிலைகள் ஏமாறி அவ்வப்போது இந்த மாதிரி குறைகளை கண்டாலும் ஈஸ்வரன் சொல்லி துறை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும் என்று பூர்வ மத்திய எண்ணினால் அந்த தீய வினைகள் தெரிந்து கொண்டால் உள்ளுக்கு போராட்டத்தில் என் உடல்ல படமும் என் ஜீவாத்மா அது மற்றவருடைய ரசம் தான் அறியாமல் நீங்களும் பொருள்தான் சக்தி பெறும் அவர் உடல் நோய் நீங்களும் நல்லா இருக்கும் அவர் சாந்தமும் ஞானமும் இதே மாதிரி மற்றவர்கள் குறை உணர்வோடு பேசினாலும் இதே மாதிரி மாற்றிடும் இதே மாதிரி நீங்க மாற்றி வந்தா உங்க உடலுக்குள் சர்வ தோஷங்களும் சர்வ புலிகளும் நீங்கிடும் அவ்வப்போது நம்ம வரும் இனி வரும் எதிர்காலங்களும் பத்திரிகை படித்தாலும் இதே போல நீங்கள் இனி உலக மக்கள் அமைதி பெற வேண்டும் சாந்தம் ஞானம் பெற வேண்டும் மதபேதமின்றி இனபேதமின்றி மொழிபேதமின்றி மக்கள் ஒன்று சேர்த்து வாழணும் அப்படின்னு என்ன நாட்டுல மழையே இல்லாமல் சொல்லணும் இதே போல ஒவ்வொரு நின்றும் மகிழ்ச்சி சக்தி மேகங்கள் படணும் நல்ல மழை பெய்யணும் ஏரி குளங்கள் நினைக்கணும் சார்ந்த அதை வந்து தாவர இனங்கள் செழிக்கணும் உங்க உணர்வுகளை இந்த 2 மாசமும் தொடர்ந்து செயல்படுத்தணும் இது உங்களுக்கு பழக்கத்துக்கு வந்தால் தன்னாலேயே வந்துவிடும் அப்ப நீங்க குறைகளை பற்றி சொல்ல மாட்டேன் இங்க வந்த உடனே எந்த குறையும் கேட்காதீர்கள் இது எப்படி செய்யணும் உங்க உடல் உள்ள குறைகள் நீங்க ஏனென்றால் மேலே இருக்கக்கூடிய அழுக்கை நன்னீர் விட்டு துடைப்பது போல உங்க உடலுக்குள் இருக்கும் அழுக்கை இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரில் உங்களுக்கு பறவை செய்து செய்கிறேன் இந்த 2 மாசமும் உங்களுக்கு இதை பறிச்சு எழுதுமே வழக்கம் போல காலையில் துருவ தியானம் இருப்பார்கள் மத்தியானம் இருப்பார்கள் இரவு பூராமே உங்களுக்கு இந்த நிலைகளை செயல்படுத்தி கொண்டிருப்பதுனால் உங்க குடும்பங்கள் ஒரு நல்ல வாசனைகள் வரும் அந்த புது புது மனங்கள் வரும் உங்க உடலுக்குள் அந்த சுவாசத்துக்கு கிடைக்கும் உங்க உடல்ல குடும்பத்துல கஷ்டமே சொல்லாதீங்க இதை உணர்வானால் சிந்தித்து செயல்படும் சக்தி பெறும் உங்களால் ஞானத்துடன் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை உடல் நலம் பெறவும் உடல்ல நலிவானால் அவை சிந்தனை குறையும் சிந்தனை குறைந்தால் செயல்கள் குறையும் தொழில்கள் குறையும் பொருள்கள் வேணும் இதே போல நிலைகள் எல்லாம் இருந்து நீங்கள் மேண்டி இந்த மாதிரி ஒரு இதுகளை எடுத்து வரணும் ஏன்னா உங்க உயிர் எதை எண்ணுகின்றீரோ அது உங்களுக்குள் செயல்படுத்துகின்ற அந்த உணர்வு வச்சுதான் இதை செய்கின்ற அது உங்க உயிரை மதிங்க தீமை போடாது தடுங்கள் உங்க உடலுக்குள் அரு உணர்வை பெருக்குங்க இந்த உடலுக்கு பின் கருவியெல்லாம் நிலை அணைங்க இதுதான் மனிதன் கடைசி இதுதான் கார்த்திகேயா தீமை என்ற உணர்வின் தன்மை உங்க உடலுக்குள் புகாதபடி சேனாதிபதி என்ற நிலை இங்கே கூறப்படுகிறது